रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथं अमुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽर्चनैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिताय तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रीवलं प्रणमामि मूर्ध्रा भूतं शरश्च मकदाश्रयभट्टनादश्रीभक्तिसारगुणशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थकं श्रीषटकोपवाङ्मयम् सहस्रशाकोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवडिदिनाडेन्द्रुं तेङ्कुरुहूरेन्द्रुं मरुविनयवन्पुरुणरेन्द्रुं அருமரைகளந்தாதிகைதான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருவோர் வேணும் இனத்தார எல்லாது நெஞ்சேன் மனத்தார் மேதும் குறையிலே என்பை சரகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று நீண்ட விருங்கீர்த்தி ராமானுகமுனிவன் சாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் கடகோ பன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா காந்திகளும் சோலை மதிடரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் கடகோ பன் மொய்பால் வளர்த்த இகத்தாய் ராமானுகன் உச்சவிரை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகிய தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாக முனீந்திரமும் செய்திராடீந்து ஸ்ரீமத்ரீ குருசேஷ்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா சுசிசிர சூரியுக்த காரக்கிரமாது யாகுர்வன் நிகமாந்தரத்தன முனிர் தத்தாம் நபின் நிர்மலாம் श्रीमान् वेङ्कटनाचार्य सविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं शतकोपसूक्तेः सहस्रसत्सङ्ख्यकभाष्यकारं तथारिनामानमहं प्रपद्ये नायिकाभावस्थिले அருளி செய்த பாசுரங்களே தொடர்ச்சியாக நாம் பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆறாம் பத்திலே இப்பொழுது ஏழாம் திருவாய் மொழியாக உண்மை சோறு பொருகினீர் என்பதை பார்க்க போகிறோம். இதில் திருக்கோளூரே என்பதாக திருக்கோளூரிலே எழுந்திரல் இருக்கும் வைத்தமானதி திருமானை பற்றிய பாசுரங்கள், அதில் நாயிகா பாவத்திலே ஆழ்வார் அருளி செய்கிற பாசுரங்கள். இப்பொழுது ஆறாம் பத்திலே பெருமானை பற்றி செல்லும்போது பிரபதன சுலபன் என்பதாக சரணாகதி செய்வதற்கு சுலபனாக எம்பெருமான் காத்து கொண்டு இருக்கக்கூடியவன், நாம் சரணாகதி செய்ய ஏற்றவன் என்பதாகிற விஷயத்தை, அதாவது சேவியத்துவம் என்று மட்டுமல்ல அவ்வாறே சரணாகதி பண்ணக்கூடிய விஷயம் இங்கே ஆறாம் பத்தில் வந்துருக்கு. அதில் எம்பெருமானுடைய போக்கியத்துவம் என்பது மாத்திரம் இல்லாமல் சரணாகதியை பற்றி சொல்லும்போது ஆத்மாத்மீயங்களை எல்லாம் எம்பெருமான் அபகரிக்கக்கூடியவன் என்பதை போன திருவாய் மொழியிலே சொன்னார். அதாவது அகம் மமத்தேத்து தைரியம் சாதுரியாதீஷன் நிருணாம் அபகரதி ஹரிஸ்தே யபானி சதாரி வாருக்கு வைய மலர்ந்த மணால் இருக்கே என்பதாக ஆரம்பித்து இந்த எம்பெருமானுக்கு இந்த நாயகியாக இருக்கக்கூடியவள் தன்னுடைய கை வலையை இழந்தாள் என்பதாக ஆரம்பித்து தன்னுடைய தேஜத்தை இழந்தால் பிறகு ஆத்மாவும் தன்னை சேர்ந்த எல்லா பொருள்களுமே எம்பெருமானுக்காக இழந்தாள் என்று ஆழ்வார் சாதிக்கிறார். எம்பெருமானுக்காக இழந்தாள் என்றார் சுவாமி தேசியம் சொல்லும்போது எம்பெருமான் இவற்றை எல்லாம் அபகரிக்கக்கூடியவன் என்று சொன்னார்.
அபகரிக்கக்கூடியவன் என்றால் அவர்களை எல்லாவற்றையும் இழக்கும்படியாக அத்தனை வசீகரிக்கக்கூடியவன் என்பதாக அர்த்தம். இங்கே எம்பெருமானை தெரிந்த ஒரு துக்கத்தினாலே நாயகியானவள் உடல் தளர்ந்து போய் நெறிந்து போய் எல்லாவற்றையும் இழந்தார் என்கிற அர்த்தம் இருக்கும். அதே சமயம் எம்பெருமான் விஷயத்திலே ஈடுபட்டு இருக்கிறபடியினாலே பாகவதர்கள் எல்லாம் ஆத்மாத்மீயங்கள், அதாவது தாமும் தன்னை சேர்ந்தது எல்லாமே எம்பெருமானுக்கே உகந்தவை, எல்லாம் எம்பெருமானுக்கே சேர்ந்தவை என்பதாக அந்த ரீதியிலும் அதனை இழப்பார்கள். ஆக எம்பெருமான் இரண்டு விதத்தாலுமே ஆச்சரியமான மாயனான எம்பெருமான் இரண்டு விதத்தாலும் தன்னை ஆச்சரித்தவர்களுடைய சகல வஸ்துக்களையும் அவர்களுடைய ஆத்மாவையும் உட்பட எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொள்ளக்கூடியவன் என்கிற விஷயத்தை சொல்றார். சரணாகதிக்கு இதுதானே முக்கியமான விஷயம். எம்பெருமானுக்காக நாம் சமர்ப்பித்தால் என்று இருக்கட்டும், எம்பெருமானே எல்லாவற்றுக்கும் ஏற்றவன், எம்பெருமான் இதையெல்லாம் எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறவன், எம்பெருமானுக்கு இந்த ஆத்மாத்மீயங்களை கொடுப்பதற்காக பக்தர்களும் அதாவது ஆசிரியர்களும் குறித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் இதில். இப்போது நாயிகா பாவத்திலே ஆழ்வார் அருள் செய்யும் போது பெருமானை பிரிந்த ஒரு துக்கத்திலே அருள் செய்கிற பாசுரங்கள் தான் கைய இரண்டு திருவாய்மையிலே வந்துருக்கு. தொழிலின்மா மணிமாடம் ஒன்று என்பதாக ஆரம்பித்து தொலைவிந்து மங்கலம் தொழும் இவள் என்பதாக தொலைவிந்து மங்கலத்திலே எம்பெருமானை சேமிப்பதற்காக இவளை அழைத்துக் கொண்டு போனார்கள் தாய்மார்கள். ஆனால் அங்கே போன பின்பு எம்பெருமான் நினைவாகவே இவள் இருந்து கொண்டிருக்கிறாள். தேவபிராணியே இவள் எம்பெருமான் தேவபிராணியே நினைத்து வாய் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறாளே. அதனால எம்பெருமான் என்ன பண்றான்னு கேட்டான்னா, அந்த பந்துக்களிடமிருந்து தன்னுடைய பக்தர்களை பிரிக்கிறான் சொன்னாங்க. அதாவது பழையமங்கலம் கோவிலுக்கு வந்த இவள் தன்னுடைய தாயாரையும் நினைப்பதில்லை, தன்னுடைய தோழிகளையும் நினைப்பதில்லை, எம்பெருமானையே நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதாக பார்க்கும் போது பெருமான் தானே சகல பந்துவாக நின்று மற்ற பந்துக்கள் எல்லாம் பந்துக்கள் இல்ல நானே பந்து என்பதாக புரிவிக்கிறான் என்று அர்த்தம் சொல்லலாம். அடுத்ததாக இந்த மானுக்கு வையமலர்ந்த மணாலுக்கு என்று பார்க்கும்போது இது எம்பெருமானே மணிவண்ணாவோ என்று கூட்டம் எம்பெருமான் வராதினாலே மோகதசியிலே இவள் இருக்கிறாள். அப்பொழுது இவளுடைய தாயாரானவர் இவள் இழந்தவற்றை எல்லாம் சொல்லி அவர் அலற்றுகிறாள் என்பதாக நாம் பார்ப்போம். இப்பொழுதும் எம்பெருமானை பிரிந்த வியசனம்தான், எம்பெருமானை பிரிந்த துக்கம்தான், இந்த துக்கத்திலேதான் இவள் எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறாள் என்பதாக பார்த்தோம். இப்பொழுது இந்த ஏழாம் திருவாய் மொழியிலே இன்னும் சோறு பருகனையும் பின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்று இருக்கக்கூடிய அழகான ஒரு திருவாய் மொழியை பார்க்க போறோம். எம்பெருமானை பிரிந்த துக்கத்தினாலேயே மிகவும் கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய பிராட்டியானவள் மெதுவாக என்ன செய்தாலாம், திருக்கோரூரில் போய் பெருமானை சேவிப்பதற்கு புறப்பட்டு போனாலாம். ரொம்ப மோக திசையில பிரிந்து இருக்கிறவருக்கு ஒரு சமயம் ரொம்பவும் அபிநிவேசம் அதிகமாக போய் இனி ஒரு வழி பார்த்து விட வேண்டியது, எம்பெருமானோடு நாம் சேர்ந்து விடவில்லை, அவனை பிரிந்து இருக்க முடியாது அப்படின்னு ஒரு பொறாத்தி செய்யும் அப்படிங்கிற எவரு ஒன்று ரெண்டு முடிவு பண்ண எத்தனை கஷ்டப்பட்டு இப்படி உட்காந்துருக்கிறது. அதனால எப்படியாவது இப்போதே எம்பெருமானை அனுபவிக்க வேணும் அப்படின்னு ஒரு தோரா தோரான என்ன அப்படின்னு கேட்டான்னா, ஒரு அதிகமான ஒரு வேகம், வேகம்னு சொல்லலாம், ஒரு உத்வேகம். அந்த வேகத்தினாலே அவள் அங்கிருந்து கிளம்பி திருக்கோவில் போய்விட்டாளாம் இந்த நாயகியானவள். ஆனால் அப்பொழுது அவளுடைய தாயாருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியலை. இவள் திருக்கோவில் போயிருக்கிறான் என்கிற விஷயம் தாயாருக்கு தெரியவில்லை. தாயாருக்குன்னு சொல்றேன், தாயார் இல்ல திருத்தாயாருக்கு என்று சொல்லணும். அந்த மாதிரி இவர் திருக்கோளூர் போனாள் அப்படின்னு சொன்ன, ஆனால் திருக்கோளூரிலே எழுந்தருள அப்படிங்கிறார் எல்லாம் போனால்னு சொல்லக்கூடாது. என்ன பரம பாகவதையாக இருக்கக்கூடியவர் இந்த நாயகியானவர் அழுவார் தானே, அந்த நாயகியானவர் பெருமானை பிரிந்தனத்திலே இருப்பர், இனி இவரை பிரிந்து இருக்க முடியாது, எம்பெருமானை பிரிந்து இருக்க முடியாது என்கிற ஒரு அபிநிவேசத்தினாலே
என்கிற ஊற்றத்தினாலே என்கிற வேகத்தினாலே என்ன ஆனாலும் பரவாயில்லை என்பதாக எல்லாவரையும் உபேட்சித்து தாயாரையும் உபேட்சித்து குடும்பத்தையும் உபேட்சித்து எல்லாவற்றையும் உபேட்சித்து திருக்கோவிலுக்கு எழுந்திருந்தான். அவர் தாயார் அப்போ அந்த விஷயம் தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இவனுடைய துக்கத்தையே நடித்து கொண்டிருக்கிறாளா, தன்னுடைய பெண் வந்து இப்படி எல்லாம் இருக்கிறாளே அப்படின்னு அவள் படும் துக்கத்தை பார்த்து பார்த்தே தாயாரும் அத்தியந்த துக்கத்தில் இருக்கிறதுனால அவருக்கு என்ன நடக்கிறது என்ன என்பதே தெரியல. அப்பிரகிருதியும் கேட்ட யாய் அப்படிங்கிறார். அவள் கண் வசத்தில் இல்லை, மற்ற பேர்லாம் மாதிரி இல்லை, என்ன நடக்கிறதுன்னே தெரியாத மாதிரி மனசுக்குள்ள அத்தனை சோகம் வந்து அழிந்து கொண்டிருக்கு. அதனால இவள் இங்கிருந்து திருக்கோளூர் எழுந்தருடும் சமயத்தில் இவளுடைய திருத்தாயாரானவர் அதை கவனிக்க முடியவில்லை. வேற ஏதோ சிந்தையிலே தன்னுடைய பெண்ணுக்கு என்ன பண்ணலாம், இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இவள் இருக்கிறாளே என்பதாக அப்படியே நினைத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது கொஞ்ச நாள் இப்படியே இன்னையும் நெடும்போது ரொம்ப நாள் காலப்படியே இருந்தார். அதற்கப்புறம் ஒரு சமயம் இப்படியே கண்ணீர்த்து பார்த்தபோது இவருடைய மகளை காணவில்லை. இவர் இங்கேதானே இருந்தால், இவளை காணுமே, எங்க போனால், ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிருப்பாளோ, பக்கத்துல யாராவது கேட்கலாமா அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணு கேட்க வேண்டாம், தாயாருக்கு நல்லா தெரியும், இவள் திருக்கோளூர் தான் போயிருப்பாள் என்பதாக. திருக்கோளூர் எம்பெருமானிடம் ஈடுபாடு கொண்டவள் கட்டாயம் அங்கேதான் போயிருப்பாள், வேற எங்கேயும் போயிருக்க மாட்டாள் அப்படின்னு தன்னுடைய மகளினுடைய சுபாவம் நன்கு தெரிந்தவர் ஆனதினாலும் தன்னுடைய மகள் என்பதாலும் அவள் புரிந்து கொண்டாளாம். தன்னுடைய மகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, என்னுடைய மகள் வேற எங்க போக போறாள், தில்லி தேசம் கூட வேற இடத்துக்கு எங்கேயும் போக மாட்டாள் இவள், அதனால பக்கத்தில் இருக்கிற தில்லி தேசம் திருக்கோளூர் அங்கதான் போயிருப்பாள் இவள், வேற எங்க போய் கேட்கலாம். சில சில கிரகங்கள்ல பார்த்தோம்னா குழந்தை திடீர்னு காணாத கொடுத்து வச்சுக்கோங்க, இப்போ குழந்தைய எங்க போய் தேடுறது அப்படின்னா, எங்கேயும் போக வேண்டாம் கோயில தான் இருக்கும் போய்ப்பாரு அப்படின்னு, இவங்க கோயில போய் பார்த்தா கோயில குழந்தை இருக்கும், இல்லை அது வேற எங்கேயும் போகாது, இது ஆற்று விட்டா கோயிலுக்கு தான் போகும், வேற எங்க போயிட போறது, அங்கதான் இருக்கும் போய்ப்பாரு அப்படின்னா அது அங்கே இருக்கும். ஏன்னு கேட்டா அந்த மாதிரி குழந்தைய வளர்த்துருக்காங்க, போட்டுக்கு பத்து இடம் இருக்கு, இங்க இருந்தா அங்க போயிருக்கும், அங்க இருந்தா கடைக்கு போயிருக்கும், கடைக்கு இருந்தா இந்த பக்கம் போயிருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாம விளையாட போயிருக்கும் அப்படின்லாம் இல்லாம அதுக்கு விளையாட்டே கோயில் தான், எல்லாமே கோயில் என்னப்பா சொல்லி பின்னாடி வரக்கூடும், மொத்தமே கோயில் தான் அப்படின்னு குழந்தை இருந்து நிறுத்துக்கோங்க, சுத்தமா கோயில இருந்து நிறுத்துவாங்க, அப்ப எங்கேயும் போவானா கோயில்ல தான் இருக்கும் இங்கதாக சொல்லுவாங்க அந்த மாதிரியாக. ஏன்னா நம்மாத்து குழந்தை வேற எங்கேயும் போகாது, மற்றாத்து குழந்தையா இருந்து நிறுத்துவாங்க, அதாவது வைஷ்ணவர்களுடைய அகத்துல வளரக்கூடிய குழந்தை இருக்கும், இந்த குழந்தைக்கு விளையாட்டும் கோயில்ல தான், பிரசாதமும் கோயில்ல தான், எல்லாமே கோயில்ல தான் மொத்தமும். அந்த மாதிரியாக இந்த திருத்தாயாருக்கு தெரியும் நம்மாத்து பெண் இவள், இவள் இந்த ஆட்டை விட்டா எங்க போவானா திருக்கோளூர் பெருமானை செய்துட்டு போவாள், வேற எங்கேயும் போக மாட்டாள், அதனால அதை முடிவு பண்ணி கொண்டால் இவள் திருக்கோளூர் தான் போயிருக்கிறாளே என்பதை முடிவு கொண்டு கொண்டால், அப்பொழுது இவள் அங்கே போய் என்ன சமம் எல்லாம் படப்போகிறாளோ, அதாவது அங்கேயும் போய் எம்பெருமானை பிரிந்து அந்த கட்டத்திலே இருக்க போகிறாளோ, என்ன ஆகப் போகிறதோ தெரியலையே, இப்பொழுது இவளை நான் இழந்தேனே என்பதாக தாயார் அலற்றக்கூடிய பாசுரங்கள். இப்பொழுது மறுபடியும் திருத்தாயார் பாசுரங்கள், மறுபடியும் திருத்தாயார் வந்து இவளை நான் இழந்தேனே என்பதாக சொல்லக்கூடிய பாசுரங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ரீதியிலே வந்திருக்கு. இப்ப பின்னா சீசுக்கு இப்படி எம்பெருமானை பிரிந்து விதனத்தாலே அத்தியந்தம் அவசன்னையாய் மோக தசாபன்னையான பிராட்சி தத்விஷய இரவசிக அபினிவேச பிரேரிதையாய் கொண்டு திருக்கோளூரிலே இருந்தருள, ரொம்ப மோகத்தில் இருக்கக்கூடிய பிராட்டியாக திருக்கோளூருக்கு போனார் அப்படின்னா திடீர்னு எப்படி போக முடியும், இவள் தான் எம்பெருமானை வந்து எம்பெருமானுக்கு பரவசமாக எல்லாவற்றையும் இழந்து இருக்கக்கூடியவள் எப்படி போனாள் அப்படின்னு கேட்டா, அந்த எம்பெருமானுடைய சிந்தையே மனசுல இருக்க எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அபினிவேசம், எப்படியாவது ஒரு வழி பார்த்து விடலாம் நீங்க என்பதாக, அதனாலே எல்லாவற்றையும் உபேட்சித்து திருக்கோவிலுக்கு போனாலாம். எழுந்தருளா திருத்தாயார் இவளுடைய நிர்வாகிகள் விசனத்தாலே அத்தியந்தம் அவசரம், ஆனா திருத்தாயாருக்கு இவள் போன விஷயம் தெரியல,
आना कटा इवे इनमें दुख तोने दुखम मगे नाम प्रोमे दुखम अदल और मगुक वर् कष्ट तायारे मुख्यमान कष्ट इवे निरवधिक व्यसन अत्यम अत्यम इवे का तायारे दुखम इन अधिक मनसो अब कणुक विषय कब्दों मनस अंगा मनस कायारे मनस विषय इवेलना इवाले नेर पाच अनुभ तोद अंगेपो अंत विषय सोर्तकूड नाम पार्को तरकोलूर् यार अभी कटा नायक आनव नम्मावार तरकोलूर् अब अर्थमा अरकोलूर्णार अब तरकोलूर्मानिया सोषम ते वो सदेह वोवा कटा वांग नम्मावारूर्णार अभी नायिका भाव परा नायक आनवर तरकोलूर्णारे सोषम वरण अपने कष्ट अभी क भावना मन कालोलूर भावने स्वामी नम्मावारूर नमक आवाकोलूर एं ऊर इन्हें तरकोलूर पकड़े चितर अंद भावना प्रकट अन्यादेश कल अभी कानस अनुभव
எம்பெருமானை பிரிந்த விசனத்திலேயே அந்த துக்கத்திலேயே மணிவண்ணாவோ அப்படின்னு கூப்பிடும்படியாகவும் ஆத்மாத்மீயங்கள்லாம் இழந்தபடியாகவும் இருக்கக்கூடியவர் திருக்கோளூர் எம்பெருமானை அனுபவிக்கிறார், சேவிக்கிறார் மனசுனாலே. போனார் அப்படின்னா மனசுனாலே போனார் அப்படின்னு அர்த்தமா. ஏகாகிர சித்தராய் எம்பெருமானிடம் ஏகாகிர சித்தர் கூட அவனை பற்றியே நினைத்துக் கொண்டு அப்படியே இருந்தவர் அந்த பாவனா பிரகர்களே அப்படி எம்பெருமானையே மனசில் நினைத்து இருந்த போது கடைசியில் என்னாச்சுன்னா திருக்கோவில் போனால் நேர கண்ணால போய் பெருமானை சேவித்தால் என்ன அனுபவமோ அந்த அனுபவம் பாவனா பிரகர்களே வந்து பாவனானா ஸ்மரணம் பிரகர்ஷம் அப்படின்னா ரொம்ப விசேஷம் இருக்கும். விசேஷமாக அதை தவிர வேற எதுவுமே நினைக்காமல் இதையே நினைத்துக் கொண்டு நினைத்துக் கொண்டு இருந்த போது அப்போ மனசு முழுக்க திருக்கோளூர் எம்பெருமானை சேவிப்பதே நினைந்திருக்கும் போது அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா அவருக்கு விரகம்ங்கிறது கிடையாது, மானச அனுபவம் அப்படிங்கிறது நிறைவிருக்கு, மனசினாலே எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்றது. ஆனால் போன திருவாரூர் என்னன்னு கேட்டா எம்பெருமானை பிரிந்த ஒரு வசனத்தாலே அவருடைய சரீரத்துல இருக்கக்கூடிய பலம் முதலாவதெல்லாம் மொத்தத்திலே இழந்து அவர் மானசத்தினாலையும் சாரீரமாகவும் நல்ல ஒரு வசனத்திலே இருக்கார், எம்பெருமானை பிரிந்த துக்கத்திலே இருக்கார், விரக திசையிலே இருக்கார் அப்படின்னு. அந்த அந்த விரகத்தை இப்ப சொல்ல முடியல, ஏன்னா இப்ப மானச அனுபவம் நிறைய இருக்கு. அப்போ நமக்கு இந்த இரண்டும் கலந்த ஒரு நிலை அப்படின்னு அப்படி இருக்கும்போது ஆழ்வாருக்கு அந்த மானச அனுபவமே வந்தா கூட வாக்கிய சம்ஸ்கிருதங்கிறது நல்ல ரீதியினாலே வராதபடினாலும் எம்பெருமானை பிரிந்த வசனங்கிறது அப்படியே இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறபடினாலும் இவருடைய நிலையில் இவருடைய தாயாரானவர் பார்த்து அவரும் சோதித்து சில வார்த்தைகள் சொல்கிறார் அப்படின்னு சுருக்கமாக சொல்லணும்னா ஆழ்வாருடைய சோகமானது முற்றிலுமாக நீங்கவில்லை, ஏதோ மானச அனுபவத்தினாலே ஓரளவு நீங்கினா போல இருக்கு அவ்வளவுதான், அதே தவிர முற்றிலுமாக இங்க நீங்காதபடினாலே இவருடைய சோகத்தை தெரிந்து கொண்ட திருத்தாயானவர் அந்த இவருடைய நிலையை எடுத்து பேசுகிறார் என்பதாக தாயார் முகமாக தன்னுடைய நிலையை ஆழ்வாரானவர் இப்பொழுதும் எம்பெருமானிடம் அருளி செய்கிறார். இது எல்லாமே அந்யாபதேசம் என்பதாக சொல்வார்கள். வேற ஒரு வியாதித்தினாலே தன்னிலையை ஆழ்வார் எடுத்துச் செல்கிறார் என்பதாக அதை சொல்லும் போது தம்முடைய திசையை கொண்டு அனுபந்திகள் தொகித்தபடியை அந்யாபதேசத்தானே வேசிக் கொண்டு தம்முடைய இந்த திசையை எம்பெருமானுக்கு அறிவிக்கிறார் என்று கருத்து என்பதாக சொல்கிறார். இப்பொழுது பார்க்கலாம். இன்னும் சோறு பருகிறே இன்னும் வெட்டினையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் தீர் வளம் நிற்கு அவனூர் வினவி சின்னம் என் இளமாம் புகுமூர் திருக்கோளூரே. என்னுடைய இளமான் இளமையோடு இருக்கக்கூடிய என்னுடைய பெண்ணானவள் மான் போன்ற பெண்ணானால் அவள் புகுமூர் திருக்கோளூர் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்றால் உண்ணும் தோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிடை எல்லாம் கண்ணன் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவள் உண்ணும் தோறு வேறு கிடையாது, கண்ணன் தான். அவள் பருகும் நீர் வேறு கிடையாது, தீர்த்தமும் கண்ணன் தான். அவள் தின்னும் வெற்றியில் போக்கியமாக இருக்கக்கூடிய வஸ்துவும் இதுவும் கிடையாது, எல்லாமே எனக்கு சுவாமியான எம்பெருமான் கண்ணன் தான் என்பதாக வாசுதேவ சர்வம் என்று சொல்லும்படியாக இந்த இந்த எண்ணத்திலேயே எப்போதுமே இவள் இருந்து கொண்டிருக்கிறாள். இதையே பின்னையும் பின்னையும் மேலும் மேலும் பலவிதமாக சொல்லி அவனை காணாமலேயே கண்களிலே நீர்கள் மல்க இருக்கிறார். இவள் திருக்கோளூர் போக கிளம்பினாள், மண்ணினுள் அவன் சீர் வளம் நீக்கு இந்த பூமியிலேயே எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் மிகுந்து நிறைந்திருக்கக்கூடிய இடம் எது என்று பார்த்து அவனுடைய அந்த ஊரான திருக்கோளூரை எப்படி போக வேண்டும் எப்படி போக வேண்டும் என்பதாக எல்லாரிடம் கேட்டு கடைசியிலே இவள் போய் சேர்ந்த ஊர் திருக்கோளூர் தான். சின்னம் இது நிச்சயம் என்பதாக இங்கே திருத்தாயார் அவளுக்கு செய்கிறார்.
இது சந்தேகம் இல்லை என்பதாக அருள் செய்கிறான். இங்கே முதல் வரி ரொம்ப பிரசித்தம், உண்ணும் சோறு பருகு நீர் பின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்பதாக. இது அழகாக பல இடங்களில் பல பேர் சொல்வார்கள். அதாவது என்னன்னு கேட்டால், தாரக போஷக போக்கியம் என்பதாக அர்த்தம். மனுஷனுக்கு மூணு விஷயம் இருக்கான், தாரகம் போஷகம் போக்கியம் என்பதாக. தாரகம்னா உயிர் தரிப்படுத்தி தேவையானது, போஷகம் அப்படின்னா அந்த உயிரை போஷணம் பண்ணுவது, அதாவது புஷ்டியாக்குவது. வெறும் ஆகார சாட்டா போறாது, அதை வந்து போஷணம் பண்ணும்படியாக தீர்த்தம் சாப்பிடுவார்கள் இல்லையா. அதுக்கப்புறம் போக்கியம் அப்படின்னா கட்டாயம் தேவைங்கிறது இல்லை, ஆனால் போக வஸ்துவாக இருந்தால் ஆனந்தம் அப்படிங்கிற ரீதியில இருக்கக்கூடிய. அதனால மூணு இருக்கு, மூணுல முதல்ல உள்ளும் சோறு அப்படின்னு சொல்லக்கூடிய தாரகம் இருக்கு இல்லையா, தாரகங்கிறது உள்ளும் சோறு ஆகாரம் மாதிரி, போஷகங்கிறது தீர்த்தம் மாதிரி, அப்புறம் போக்கியம் என்பது வெற்றில வெற்றிலை பார்த்து சாப்பிடுற மாதிரி, வெற்றிலை போடுவது மாதிரி, அது போக்கியம். அது கட்டாயம் இல்லை ஆனால் அது போக்கியம் என்பதாக. அதுதான் இன்னும் போது பருகு நீர் பின்னும் வெற்றிலை அப்படின்னு சொல்லும் போது தாரகம் போஷகம் போக்கியம் என்பதாக அறிவித்துள்ளார்கள். வைஷ்ணவுக்கு இது மூணும் தேவையா இருக்கு. சுவாமி நம்மாழ்வாருக்கு மூணுமே கண்ணன் தான். அவர் உண்ணும் போதும் அவர் உயிர் பெறுப்பதும் கண்ணன் நினைவாக தான், அவருக்கு போஷணம் பண்ணுவதும் கண்ணன் நினைவாக தான், அவருக்கு பரம போக்கியமாக இருக்கும் இருப்பதும் கண்ணன் நினைவு தான். இது தவிர வேற கிடையாது அவரு. அதனால தாரக போஷக போக்கியங்கள் எல்லாமே அது வந்து கண்ணன் தான் என்பதாக ஆழ்வார் எழுந்திருக்கார். வாசுதேவ சர்வ நிதி என்பதாக பகவத்கீதையில வரும். இந்திரமானே சொல்லக்கூடிய வார்த்தை வாசுதேவா சர்வம், எல்லாமே வாசுதேவன் என்று எவன் இருக்கிறானோ சக மகாத்மா, அவன் மகாத்மா. சக துர்லபாக, அந்த மகாத்மா எனக்கு கிடைக்க மாட்டான் என்பதாக பகவான் அருள்செய்த வார்த்தை இது. அந்த இடத்துல வாசுதேவ சர்வ நிதி அப்படின்னா எல்லாமே வாசுதேவன் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, எல்லா பொருளுமே அந்தரியாமையாக பகவான் இருக்கிறதுனால சகல பொருளுமே வாசுதேவன் தான் அப்படின்னு பொதுவாக அர்த்தம் இருக்கும். ஆனா பாஷ்யகாரர் அப்படி அர்த்தம் பண்ணல, எல்லாமே வாசுதேவன் அப்படின்னு சொல்லி வாசுதேவ சர்வம். அதை பார்த்தோன்னே சுவாமி சீபாஷ்யகாருக்கு என்ன ஞாபகம் வந்திருக்குன்னு கேட்டா, எல்லாம் கண்ணன் அப்படிங்கிற ஆழ்வார் கருத்தை நினைவு கொண்டிருக்கு. வாசுதேவ சர்வம் அப்படிங்கறத தமிழிலேயே ஆழ்வார் எல்லாம் கண்ணன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ சர்வம்னா அந்த அர்த்தம், எல்லா வஸ்துக்களையும் அந்தரியாமையா பெருமாந்துட்டான் அப்படிங்கறத சொல்ல வரல. அந்த இடத்துல அங்க ஞானிக்கோ ஆத்மீக மேமட்டம் அப்படின்னு ஞானியா இருக்கக்கூடியவன் எப்படி எந்திரவானுக்கு பரம போஜியனா இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல வந்த இடம் அது. ஒரு ஞானியா இருக்கிறவன் எல்லா வஸ்துக்களையும் எந்திரவான பார்க்கிறான் அப்படிங்கிறதுக்கு மேல சகல விதமாகவும் எந்திரவானை அனுபவிக்கிறான் அப்படிங்கறது அங்க முக்கியமா இருக்கு. அதனால கீதா பாஷ்யத்துல வாசுதேவ சர்வம்ங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது சர்வம்னா நம்ம தாரக போஷக போக்கியங்கள் எல்லாமே வாசுதேவன் தான் அப்படின்னு யார் இருக்கானோ அப்படிப்பட்ட ஞானியானவன் மகாத்மா, அவன் துர்லபன் என்பதாக வியாக்கியானம் சாதித்தார். இதை வைத்துதான் அங்கே அப்படி வியாக்கியானம் சாதித்திருக்கார் என்பதாக சொல்வார்கள். அந்த மாதிரியாக திருப்பாவை பாசகத்தில் கூட அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் என்பெருமான் அப்படின்னு நந்தகோபாலனை பற்றி சொல்லும்போது, அம்பரம்னா வஸ்திரம், தண்ணீர் ஜலம், சோறு அப்படின்னா ஆகாரம், இதுலயும் தாரக போஷக போக்கியம் தான். ஆனா முதல்ல அம்பரம் வஸ்திரங்கிறது போக்கியம், அப்புறம் நீர் அப்படிங்கிறது போஷகம், அப்புறம் சோறு அப்படிங்கிறது தாரகம். தாரகம் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது, அப்புறம் தாரகம் தான் போஷகம் தேவையா இருக்கு, அதுக்கப்புறம் போக்கியமான வஸ்து இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அதனால அங்கேயும் இதைத்தான் சொல்லுகிறார்கள், அங்கே அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எந்திருமான் அப்படின்னா அப்படிப்பட்ட கிருஷ்ணனை அறம் செய்வான் எந்திருமான் நந்தகோபாலன். நந்தகோபாலனை பற்றி சொல்லக்கூடிய பாக்கிறோம் அது, எல்லாமே கிருஷ்ணன் தான் என்று ஆழ்வார் சொன்ன கணக்கிலே அங்கேயும் கிருஷ்ணனை கொடுக்குறவங்க தான். ஆண்டாளுக்கு அம்பரம் தண்ணீர் சோறு எல்லாமே கண்ணன் தான், நம்மாழ்வார் பேச மாதிரி தானே ஆண்டாளுக்கும் இருக்கு. ஆனால் நாச்சியாரும் அந்த அர்த்தத்தில் தான் அருள் செய்தார் என்பதாக ஒரு அர்த்தமும் சொல்லுகிற வழக்கம். அந்த மாதிரி ரீதியில ஞானிகளாக இருக்கக்கூடியவர் மகான்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தாரக போஷக போக்கியமாக எந்திரமானே இருக்கானோ அவன் நிலையிலே இவர்களுக்கு உயிரை தரிப்பதாக இருக்கிறது என்பதாக. லோகசித்தமான லோகசித்தமான தாரக போஷ போக்கியங்களை இவள் புதிக்க வேணும் என்று கொண்டு சென்றால் அத்தை ஆதரியாதே, எனக்கு தாரகமும் போஷகமும் போக்கியமும் கண்ணன் எந்திருமான் என்றென்றே சொல்லி
அவனை பெறாமையாலே கண்கள் நீர் மல்கி இருந்த என்னுடைய பெண் பிள்ளை அப்படின்னு சொல்ற. இதனால என்ன தெரியுதுன்னு கேட்டா, இந்த திருவாய் நீக்கிய பரம தாத்பரியம் என்னன்னு கேட்டா, எம்பெருமான் காரக போஷக போஜ்யமாக இருக்கிறவன். யாருக்கு? ஆஸ்திரர்களுக்கு, பக்தர்களுக்கு. எம்பெருமானே தாரகன், எம்பெருமானே போஷகன், எம்பெருமானே போஜ்யன் அப்படிங்கறது இந்த திருவாங்கையில பிரதானமான விஷயம். அதைத்தான் இங்க சொல்லுகிறார். இப்போ உண்ணும் போது பருதி நீர் சின்ன வெற்றி எல்லாம் கண்ணன் அப்படின்னு ஒரு சொல்லி இருக்காள் அப்படின்னா, அப்ப ஒரு கேள்வி இது எதுக்கு சொல்லி இருக்காள்? எனக்கு தாரகம் எம்பெருமான் தான், போஷகம் எம்பெருமான் தான், போஜன் எம்பெருமான் தான். ஒருத்தருக்கு அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தாரகமும் போஷகமும் போஜனும் எம்பெருமான் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவ சொல்லிட்டே இருக்க மாட்டான். ஒரு போக்கியன் எம்பெருமான் தான் போக்கியன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கோயிலில் போய் பெருமானுக்கு கைங்கரியம் செய்தது தான் போகம், எம்பெருமானுடைய சிந்தனை தான். இப்படி இருக்கக்கூடிய மகான்கள்ல நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஆம்பளை பரம போக்கியமாக எம்பெருமானே நினைப்பவர்கள் அவர்கள்லாம் வாய்ப்பா இதை சொல்லி இருப்பாங்க. எனக்கு எம்பெருமான் தான் என்ன, எனக்கு எம்பெருமான் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. திருப்பமா சொல்லணும்னா ஒண்ணு சொல்ல மாட்டார்கள். அனுபவிப்பவர்கள் கல்வி அவ வந்து நான் இதை அனுபவிக்கிறேன்னு சொல்லி இருக்க மாட்டான். சொல்பவர்கள் கல்வியர், நான் அப்படி அனுபவிக்கிறேன் அப்படி அனுபவிக்கிறேன் அப்படின்னா கல்வியர் அவனுக்கு இந்த அனுபவ பூர்த்திங்கிறது இல்லைன்னு தான் அர்த்தமாகும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா. அப்போ இவர் எதுக்கு இங்கே சொல்லிட்டு இருக்கா, எனக்கு எல்லாம் கண்ணன் அப்படின்னு இந்த நாயகியானவள் ஏன் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னா, அதுக்குதான் சொல்லான்னு சொல்ற. ஓக்கத்துல இருப்பவர் எல்லாருக்கும் உண்மும் சோறு பொருள் நீர் சின்ன வெற்றி தேவையாச்சு. இது இல்லாம யாரும் இருக்கிறது இல்லை, யாரா இருந்தாலும் இது தேவையாச்சு. அதனால தாயார் முதலானவர்கள்னா இந்த நாயகி நம்பு அம்மா ஆகாரம் சாப்பிடுமா அப்படின்னா அவள் வேண்டாங்கிறாள். சீத்தன் சீத்தமாவது சாப்பிடு அப்படின்னா வேண்டாங்கிறாள். அப்புறம் வெற்றிலைக்கு இங்கே இதெல்லாமே வேண்டாம்னா அதையுமே வேணும்னு சொல்ல போறாள். அப்போ ஆகாரம் இல்லாம கூட இருக்கலாமா, ஆகாரம் இல்லாம கூட மனுஷன் இருப்பாளோ, இப்படி கூட இருக்கிறது உண்டோ, இப்படி கூட இருக்க முடியுமோ அப்படின்னா, இந்த ஒரு கண்ணன் அப்படிங்கிறார், எனக்கு ஆகாரம் கண்ணன் தான். கேட்டா உயிர் எப்படி தரிக்கும் அப்படின்னா, எனக்கு உயிர் தரிக்க வைக்கிறவன் கண்ணன் தான். தீர்த்தம் கூட இல்லாம இருக்கலாமா அப்படின்னா, என்னுடைய தீர்த்தம் கண்ணன் தான் அப்படின்னா. அதனால நாட்டாரோட பிரச்சனையினாலே ஒரு பெண் பசியோட இருக்காளே, இப்படி உடம்பெல்லாம் தளர்ந்து போய் இருக்காளே என்பதாக பெருந்தாயார் முதலானவர்கள்லாம் இவர்கள் இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டாமோ என்பதாக அதையெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாலும் அதை வேண்டாம் என்று சொல்லி மறுத்து கண்ணனையே நினைக்கிறாள் அப்படிங்கிறத தெரியுது. சாதாரணமாக இதையெல்லாம் யாரும் மறுக்க மாட்டாரு, இதையும் அனுபவித்துக் கொண்டு கண்ணனையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கான். ஆனால் இவள் அப்படி இல்லை, எல்லாம் இன்னும் தோறு வருகிறேன் தென்னும் வெட்டினேன் சகல பாரத போஷக போக்கியம் எல்லாமே என்பெருமான் தான் அப்படின்னு இவர் சொல்றாள். அதான் பிள்ளாம் சாதிக்கிற லோக சித்தமான பாரத போஷக போக்கியங்களை இவள் விதிக்க வேண்டும் என்று கொண்டு சென்றாள் அப்படின்னு. அது போய் இவர்கிட்ட போய் கொண்டு கொடுத்தால்தான் அது வேணாங்கிறாளே. அதை சாப்பிட எனக்கு எல்லாம் கண்ணுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஒரு இதுவாக நம்ம மாதிரி இருக்கலாமா, அப்படி இல்லாமல் எல்லாவற்றையும் உபேட்சிக்கிறேன் இதுவும் வேண்டாம் அப்படிங்கிறேன். இதுதான் எந்திருமான் என்ன கேட்டா, தானே தாரக போட்டுக்க போஜனாக இருக்கக்கூடியவன் மற்ற தாரகத்தை தாரகமாகவே மதிக்க விட்டாதபடி தான் அவ்வளவு தாரகனாக அவ்வளவு போஜனாக எந்திருமான் இருக்கிறான் அப்படிங்கிறது இதனுடைய தான். இன்னும் போதும் கருகி நீர் இன்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்றன் கண்ணன் எம்பெருமான் அப்படிங்கிறார். மாத்திரம் இல்ல, இங்கே உண்ணும் சோறு கருகும் நீர் பின்னும் வெற்றின்னு ஒரு விஷயம் ஒன்று போட்டுட்டேன். சோறு நீர் வெற்றிலை இது மூணும் கண்ணன் தான் அப்படின்னு சொன்னா, அப்ப தாரக போட்ட போக்கியங்கள்லாம் கண்ணன் அப்படின்னு அர்த்தம் கிடைச்சு. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி சோறு நீர் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு சொன்னா கூட போறோம். ஆனா ஆழ்வார் வந்து உள்ளும் சோறு மருது நீர் சில்லும் வெற்றிலை அப்படின்னு ஒண்ணுமே ஒரு விஷயம் உங்களுக்கு சேர்த்திருக்காரு. அதுல கூட விசேஷ தாத்பரியம் இருக்கு என்பதாக எல்லா வியாக்கியானங்களிலுமே எழுதியிருக்கா. என்ன விசேஷ தாத்பரியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏதோ வெறுமை இருக்கிறது கிடையாது. அதாவது என்ன கேட்டான்னா, சோறு கூட சில சமயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வரும், தீர்த்தம் கூட சில சமயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைங்கிறது வரும், ஆகாரம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வரும், தீர்த்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வரும். நல்லா சாப்பிட்டான்னு சொல்லுவோம் அப்புறம் ஆகாரம் வேண்டாம் அப்படின்வான், இல்ல வயிறு சரியில்லைன்னா ஆகாரம் வேண்டாம்வான்.
தீர்த்தம் வேண்டான்னுவான், வெற்றிலை வேண்டாம் அப்படின்வான். ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சோறு தீர்த்தத்தை இங்க சொல்லல. இல்ல என்ன கேட்டா உண்ணும் சோறு அப்படிங்கிற ரொம்ப பசியோட இருக்கக்கூடிய ஏதாவது ஆகாரம் கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது அவன்கிட்ட ஆகாரத்தை கொடுத்தா அவன் எத்தனை வாங்கி உண்ணும் சோறுன்னு சொல்ற மாதிரி எத்தனை ஆசையோடு அவன் சாப்பிடுவான் அந்த சோறு. அந்த மாதிரி கருகு நீர் அப்படின்னா ரொம்ப தாகத்துல இருக்கக்கூடியவன் தீர்த்தமாவது கிடைச்சா பரவாயில்லை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது தீர்த்தம் கொடுத்தான்னா அவன் எப்படி தருவானோ அப்படி அவன் ஆசையோடு பருகு இருக்கும் நீர் பருகு பருகின்ற நீர். அந்த மாதிரி சில்லை சில்லை இது பார்த்தோம்னா ஏதோ வெறுமை செய்யும் அப்படின்னா நினைக்க வேண்டாம். இது வந்து சத்திய கிடந்தவன் உண்மை செய்து என்பதாக அர்த்தம். தாகத்திலே தவிப்பவன் பருகும் நீர் அப்படின்றதாக அர்த்தம். அந்த அர்த்தமும் சேர்த்து கிடைக்கணும். அப்படி இருக்கக்கூடியவன் எந்திருமான் அப்படின்னு அத்தனை போக்கியமாக அத்தனை விசேஷ தாரகனாக அத்தனை விசேஷ போஷகனாக இருக்கக்கூடியவன் எந்திருமான் அப்படின்னு அர்த்தம். அம்பரமே தண்ணீரை பார்த்து கூட அம்பரமேன்னு ஒன்று பார்த்து அம்பரம் தண்ணீர் சோர் அறம் செய்யும் சொல்லாமல் அம்பரமே அறம் செய்யும் தண்ணீரே அறம் செய்யும் சோரே அறம் செய்யும் அப்படின்னு ஒன்று வந்து ஏ ஏன்னு ஒன்று சேர்த்து காய்ச்சிருக்காரு இல்லையா நாட்டியார். அப்படின்னா அம்பரமே ஆனவன் எம்பெருமான் அப்படின்னு வரத்தை உங்களுக்கு கிடைக்கிறது. தண்ணீரே ஆனவன் எம்பெருமான் அப்படின்னு அதனால என்ன அர்த்தம் கிடைக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா தாரகம் ஒண்ணும் போஷகம் ஒண்ணும் போக்கியம் ஒண்ணும் கொள்ளியோ நோக்கத்துல இன்னொன்னு வேற வேறையா தானே இருக்கு. தாரகம்ங்கிறது போஷகம் இல்லை போஷகம்ங்கிறது போக்கியம் இல்லை. ஆனால் எந்திருவான் அம்பரமே தான் தண்ணீரே எந்திருவான் தான் போர் அப்படின்னு எல்லாமே இவனே தான் வேற கிடையாது அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல இவன் தண்ணீர் ஆகும்போது தண்ணீர் தான் இவன் தான் வேற எதுவுமே கிடையாது என்ற ரீதியிலே அத்தனை விசேஷமா இருக்கான். அதாவது தாரகன் ஆகும்போது இவன்தான் தாரகன்னா இவனை தவிர வேற தாரகம் எதுவுமே சொல்ல முடியாது. தாரகன் என்றாலே இவன் தான் தண்ணீர் என்று சொன்னாலே போஷகன் என்று சொன்னாலே இவன் தான் வேற யாருமே கிடையாது என்று சொல்ல முடியாத அர்த்தத்துல இங்க ஏக்காரம் ஒண்ணு சேர்த்து சொல்லு. கிட்டத்தட்ட அதே அர்த்தத்துல அத்தனை போக்கியமாக இருக்கக்கூடியவர் எம்பெருமான். இப்படிப்பட்ட விசேஷமான தாரத்தை பொறுத்த போக்கின்னா சாதாரணமா நம்ம சொல்லிட்டு போற மாதிரி இல்ல. விசேஷமான அவஸ்தையிலே விசேஷமான நிலையிலே இருக்கக்கூடிய தாரத்தை போட்டது போக்கியமாக கண்ணனை வைத்திருக்கிறார். சுருக்கமா சொன்னா கண்ணனை வைத்து பின்னர் தெரிக்காது. அந்த கண்ணன் நிலைகள் தான் உயிர் உடம்புல வச்சிருக்கு. கண்ணனை வச்சு பிரிஞ்சால் இவருக்கு எந்த போஷமும் கிடையாது. கண்ணனோ கண்ணனுடைய நினைவுல இருக்கிறபடினால்தான் இந்த போஷம் எல்லாம் இருக்கு என்பதா. இப்படி உண்மையும் சோர் உண்மையும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்றென்று கண்ணன் எம்பெருமான் என்றென்று இருக்கிற கண்ணன் எம்பெருமான் கண்ணன் எனது சுவாமியான கண்ணன் அப்படின்னு இப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறார். கண்கள் நீர்மல்கி கண்ண ஜலமுற்றி பெருகி கொண்டிருக்கு. ஏன் இவள் எதிர்வானத்தை இப்படி சொல்லிட்டு பிற்போடு போய் பெருமாள் செவிக்கும் போது கண்ண ஜலம் வருவானே எதிர்வான் தானே தாரகப்பட்ட போக்கியம் பிற்கோடுள்ள எதிர்வான் இருக்கானே அப்படின்னா அவனை பெறாமையாலே கண்கள் நீர் மல்கி அப்படின்னு சாதிக்கிறார். ஏதோ எதிர்மான் செய்திக்கணும் போறா செய்திக்கலாம் இருக்கட்டும். ஆனா ஆழ்வார்க்கு அதெல்லாம் போறாது. பாரத போஷக போக்கியமாக எந்திரமான் இருக்கான் அப்படிங்கிறது இருக்கட்டும். ஆனால் பாக்கிய சந்தேகம் இல்லை அப்படின்னு அடிக்கடி சொன்ன மாதிரியாக எந்திரமான் கூட்டிக்கொள்ள மாட்டுகிறானே என்பதாக அவனை காணாமையாலே கண்களிலே ஜலங்கள் பிரவசித்து என்று சொல்றார். அந்த ஜலம் வந்து மண்ணினுள் அவன் சீர் பணம் நீக்கு அவனும் இன நீர் அதாவது திருக்கோளூர் போறதுக்கு முன்னாடி இந்த நெல் அப்படின்னு இப்படி இவள் திருக்கோளூர் போயிருக்கார் என்பதாகத்தான். திருக்கோளூர் போக கிளம்பி இவள் எப்படி போகிறான்னு இந்த பாட்டுல அழகா வருது. ஒரு திண்டுக்கத்துல எப்படி போகணும் அப்படிங்கறத இது அழகா சொல்லக்கூடிய பாத்திரம். மண்ணினுள் அவன் சீர் வனம் நீக்கு அவனும் நீர் என்பதாக அதான் இந்த விஞ்ஞானவர் இந்த பூமியிலே எந்திரமானுடைய கல்யாண குணங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய இடம் மிகுந்து இருக்கக்கூடிய இடம் இது என்று பார்க்கிறார். கல்யாண குணங்கள் பிரகாசமாக இருக்கக்கூடிய இடம் இது என்று பார்க்கிறார். அப்போ திருக்கோவிலூர்ல தான் அப்படி எந்திரமானுடைய குணங்கள்லாம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் சீவிகுண்டத்துல காட்டிலும் அதுக்கப்புறம் வந்து திருப்பாக்கடல காட்டிலும் பூமியில தான் எந்திரமானுடைய குணங்கள் ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு தெரியும். அந்த பூமியிலையும் திருக்கோவிலூர்ல அத்தியந்த பிரகாசமாக இருக்கான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவன் வந்து இவளுக்காகவே அங்க வந்து இருக்கானான். இந்த நாயகி அவன் அங்க வந்து இருக்கானான் அவன் அதனால
அந்த திருக்கோவிலே எம்பெருமானை தொடர்ந்து காட்டும் இந்த திவ்யத்தை சொல்லுதான் இந்த பாட்டில் மற்றொரு அவன் சீர்வளம் மிக்க அவன் எம்பெருமானுடைய சீர்களே இருக்கக்கூடிய அவனுடைய ஊர், அவனுக்கு எம்பெருமானுக்கு சொந்தமான ஊர். இந்த பூமியிலே எம்பெருமானுடைய ஊர் எது அப்படின்னா திருக்கோவிலூர்னு சொல்லுவான். அப்படி எம்பெருமான் இஷ்டமான ஊர் இது. அந்த ஊர்ல அவனுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் இங்கே நிறைந்து இருக்கிறபடினாலே அவனை வளைத்திருக்கிற ஊர் அப்படின்னு போடுற. இங்க பகவான் குணங்கள் அமிர்தமாக இவனை வளைத்து கிடைக்கிற திருக்கோவிலூரிலே அதிமாத்திர பிரசன்ன பிரசத்த மானசையாகையாலே அவ்வூரை நவீனே எம்பெருமானையும் வளைத்துக் கொண்டிருக்கிறதாம் இந்த திருக்கோவிலூர் அப்படிங்கிறது. எம்பெருமானை காட்டிலும் மிகவும் விசேஷமா இருக்கு. எம்பெருமானையே பிரித்து வச்சுருக்கு. அவனுடைய குணங்களை விசேஷமாக பிரகாசம் பண்ணக்கூடிய ஒரு திவ்ய தேசமா இருக்கு. அதனால அந்த திவ்ய தேசத்துக்கு போகணும் என்பதாக கிளம்புகிறார். அப்ப போகும்போது அவனது ஒரு நினைவி அப்படிங்கிற கேட்கிறாளாம். ஏன்னு கேட்டாங்க திருக்கோவிலூர் போகணும் அப்படின்னா திருக்கோவிலூர் எத்தனை தூரம் உண்டு இங்கிருந்து? திருக்க அதிமாத்திர பிரசத்தம் ஆனசையாகையாலே திருக்கோவிலூர் போகணுங்கிற ஆசை ரொம்ப நிறையா இருக்கு. அப்படின்னால திருக்கோவிலூர் எப்போ வருமோ எப்போ வருமோ அப்படின்னு அதே நினைச்சுட்டு இருக்கு. அப்படின்னால எதிர்த்த வரவர்கள் தான் கேட்கிறாலும் திருக்கோவிலூர்ல எவ்வளவு தூரம் இருக்கு, திருக்கோவிலூர் எத்தனை தூரம் இருக்கு என்பதாக அவர் கேட்டுக்கொண்டே போகிறார். அது வரப்போ வரட்டும் நம்ம மட்டும் போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சவாள் சாதாரணமானவர்கள். ஆனால் ஒரு துறையினாலே ஒரு பரம பௌக்கியத்தினாலே அவ்வூரை வினவி வினவி அப்படிங்கிறார். அவ்வூர் இது ஆசற்றது சேர்த்தாலே அவ்வூர் எத்தனை தூரம் உண்டு என்று எதிரே வருகிற ஜனங்களை எல்லாம் கேட்டு ரொம்ப ஆசைப்பட்டோம். எது பார்க்கணும் இல்லையா, எவ்வளவு தூரம் இருக்கும் இல்லையா, எவ்வளவு தூரம் இருக்கும், திருக்கோவில் இப்படிதானே போகணும், இந்த கேட்டு கேட்டுலே போகலாம். அந்த மாதிரி மேடு மேலும் சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. அப்படியே அவருடைய ஊருக்கு போகணும் அப்படிங்கிறார். தனக்கு அதுவே பாத்தேயமாக கொண்டு திருக்கோவில் போய் போகும். இதுதான் அவருக்கு பாத்தேயம். பாத்தேயம்னா என்னன்னு கேட்டா கட்டுச்சோடு. வெளியூர் போறவர்கள் ஒரு கட்டுச்சோறு கட்டின்னு போவாங்க காலத்துலாம். ஏன்னா நடந்துதான் போகணும், ரொம்ப தூரம் நடந்து போகணும்னா ஏதாவது கட்டுச்சோறு கட்டிட்டு போவார்கள். நடுவில் எங்கேயா பசி எடுத்தாலும் சுவாகம் எடுத்தாலும் அதை காட்டாக தான் மேற்கொண்டு நடக்க முடியும். கேட்டால் நடக்க முடியாது. எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் நடக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தான் நடக்க வேண்டி வரும். இப்போ கட்டுச்சோறு கட்டி எடுத்துன்னு போவார்கள். அந்த மாதிரி ஒரு திருக்கோவில் போகக்கூடிய விடுத்து கட்டுச்சோறாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்கோவிலும் எத்தனை தூரம் இருக்கு என்று இவர் கேட்டுக் கொண்டிருக்காரு இல்லையா. இந்த கேள்வி அதுக்கு அவர்கள் சொல்லுகிற பதில் அப்படின்னு திருக்கோவிலூர் திவ்யதேசத்தின் திருநாமம், அதை பற்றியான பிரச்சனைகள், அதுக்கு அவர்கள் சொல்லும் பதில்கள் இதெல்லாம் தான் இவருக்கு கற்றுச்சு. இதுலேயே இவருக்கு வந்து மேலும் மேலும் ஆசை அதிகமாகும். அதனாலே இவர் மேலும் இவருக்கு தான் வரும். அதற்கனாலே இவர் திருக்கோவிலூர் செய்வார் செய்வார். திருக்கோவிலூரிலே அதிமாத்திர பிரசத்தமாக ஆகையாலே அவ்வூரை விலகி விலகி தனக்கு அதுவே பாதகமாக கொண்டு திருக்கோவிலே போகும் அப்படின்னு. இதில் ஒரு சந்தேகம் இல்லை சின்னம் அப்படின்னு சொல்லுங்க. இது நிச்சயம் வேற எங்கேயும் போயிருக்க மாட்டேன், எங்க போயிடுவான். என்னுடைய ஆகையாலே அவனூர் அல்லது புகாமையாலும் பாலகரணி நுண்மையாகையாலே வேறோ ஒரு இடத்திலே தூர போக மாட்டாமையாலும் திருக்கோவிலே போவாள், இதில் சந்தேகம் இல்லை அப்படின்னு சட்ட கவிக்கிற. திருக்கோவிலூர் தான் போயிருப்பாள், வேற எங்கே போக மாட்டாள். என்ன கேட்டால் என்னுடைய பெண்ணை வேறு எங்கே போயிடுவாள், எம்பெருமான் கோயிலுக்கு போற வேறதை எதுவும் தெரியாது. அது மாத்திரம் இல்லாமல் அவனூர் அல்லது புகாமையாலும் எம்பெருமாண்டி ஊருக்கு வேற எங்களுக்கும் போக மாட்டாங்க, போனா திவ்யதேசம் தான் போதும், இன்னும் மற்ற ஊருக்குள்ள போறதுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. என்ன ஒரு பெண்ணோ தெரியல, எப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு பெண். அதனாலே இவள் போனால் திருக்கோவிலூர் தான், இன்னொரு இடத்துக்கு போனா அந்த இடத்துக்கு போனா தோட்டத்துக்கு போனால் அப்படி இப்படிலாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த தவிர வேற இடத்துக்கும் போக மாட்டால், போய் சேர்ற இடம் பரம பிராப்தியமான இடம் திவ்யதேசம் என்பதாக. இன்னும் இளமான் அப்படின்னு சொல்றாரையோ, இளமான்னா ரொம்ப சின்னவன் தான், சின்ன பெண். இன்னும் சின்ன பெண்ணானவை அத்தனை திரும்பி எங்கேயும் போகக்கூடிய கிடையாது. சரி, எங்க மீறியும் போக மாட்டேன், ஏதோ போயிருக்கான்னு இளமான்கிட்ட தான் போயிருக்கேன் என்றார். ஆக இந்த மாதிரி காரணங்கள்னால சின்னம் தீர்மானம் தான். இவள் எழுந்துள்ளும் போது, திருக்கோவிலூர் எழுந்துள்ளும் போது தாயாரானவர் நேராக பார்க்கவில்லை, ஆனாலும் ஒரு அனுமானத்தினாலே ஊகித்து ஆனால் நிச்சயமாக சொல்றார். அனுமானத்துல நிச்சயம் தான் சொல்றாரு. சின்னம் என் இளமான் புகும் ஊர் திருக்கோவிலே, திருக்கோவிலே போய் புகும், இதில் ஒரு சந்தேகம் இல்லை. அங்கனே தங்கள் நீர்மல்கள் இருந்த இருப்பையாகவும் கண்டிருக்கப் பெறுகிறேன். இதன் வேண்டும்
वन मिले वनमें वनमिक विवे ओवर दिग्देश
आर देश के नंबर वन हिले सरनम